வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வாகா படத்தோட ரிவ்யூ. வாகாக படுத்துக்கொண்டு வசதியாக குரட்டை விட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் பாதுகாப்புக்கு பின்னாலும் வாகா எல்லையில் அவஸ்தைப்படும் ராணுவ வீரரின் நிம்மதியற்ற உறக்கம் இருக்கிறதே. இதை தான் சொல்ல நினைச்சிருக்கிறாரு GNR குமாரவேலன். ஆனால் குமுடிப்புண்டியில் குதித்து கொருகுபட்டையில் குப்புற உழுந்து தஞ்சாவூரில் கரையேறியிருக்கிறது திரைக்கதை. மருந்துக்கும் ஹரிதாஸ் டச்சில் என்பதுதான் பேரதிர்ச்சி. வீட்டில் அப்பா அடிகேறி திட்டாரே என்பதற்காக இராணுவத்தில் சேரும் விக்ரம் பிரபுவுக்கு எல்லை பாதுகாப்பு ஏரியாவான வாகாவில் வேலை. உயரமான இடத்தில் நின்று கொண்டு எல்லைகளில் ஊடுருவி பார்ப்பதுதான் ஃபுல் டைம் எரிச்சல். ஆள் நடமாட்டம் இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, ரேடியோ இல்லை, பாட்டு இல்லை, மொத்தத்தில் வாழ்க்கை வாழ்க்கையாகவே இல்லை என்கிற அலுப்பான சுச்சுவேஷனை தான் அழகாக ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறாங்க அவங்க வாழ்க்கையில். கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு ஒரு பாகிஸ்தானி. ஆடு வாயை வைத்தாலே சுட்டு போடுற நாடு விக்ரம் பிரபு சும்மா விடுமா? எல்லை தாண்டி மாட்டிக்கொள்ளும் அவரை வச்சு செய்கிறார்கள் அந்நாட்டு ராணுவ வீரர்கள். அப்படியே விடாத மன உறுதியோடு பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி காதலியோடு எல்லை தாண்டுகிறார் விக்ரம் பிரபு. முடிவு மகிழ்ச்சி. ராணுவ வீரன் என்றால் தேசிய கொடியை கட்டி கொண்டு புரளதான் வேண்டுமா? ஏன் துப்பட்டாவில் விழுந்து புரண்டால் அது புரட்சி இல்லையா என்றெல்லாம் இயக்குனர் யோசிச்சுகிறாரு. அந்த தில்லிதாவே ரெண்டு டிக்கெட் எக்ஸ்ட்ரா பார்சல் பண்ணும். ஆக்ஷன் படங்களில் யதார்த்தம் இருக்காது. யதார்த்தம் இல்லைன்னா நம்ம மனசு அதுல ஒட்டாது. வாகாவில் அதுதான் மைனஸ். 1000 தோட்டாக்கள் சீரா எல்லாவற்றையும் அப்படியே கையாலே புடிச்சு போட்டுக்கிறாரு விக்ரம் பிரபு. இந்த கொடுமை இன்னும் எத்தனை படத்துக்கு தான் நீடியும்னு எனக்கு தெரியல. மற்றபடி விக்ரம் பிரபுவின் ஆக்ஷன் அவதாரம் வில்லின் நுனி போல விசேஷமாக தான் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் முக்கியமா இவரும் அஜய் ரத்னமும் போடும் அந்த ஃபைட்டு ஒரு வகையில செம த்ரில். ஹீரோயின் ரன்யா ராவ் அப்படியே பாகிஸ்தானி முகம் காட்சிகளை மிக அழகாக உள்வாங்கி கொண்டு அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். இடைவெளிக்கு பின் துவங்கி படம் முடிய வரைக்கும் ஒரு வித கண்ணீர் நிலையிலேயே இருக்கிறது அந்த சந்திரவனம். விக்ரம் பிரபுவோடு சேர்ந்து காட்டில் நன்றாக ஓட விட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கிற அவரது உழைப்புக்கு ஒரு கைத்தட்டல். ஆனால் என்ன செய்ய, எல்லாம் காற்றில் பாய்ந்த தோட்டா. படத்தில் கருணா சிரிக்கிறார். காமெடி தான் மீச முடிய அளவு கூட இல்லை. நான் ஒன்றும் பாகிஸ்தான் பொண்ணை காதலிக்கல, நான் காதலிச்ச பொண்ணு தான் பாகிஸ்தானி அவ்வளோதான் என்கிறார் விக்ரம் பிரபு. இப்படி எங்கெங்கயோ சில இடங்களை மட்டும் கவனிக்க வைக்கிறது வசனம். எல்லை பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு அள்ளி போடுற அவ்வளோ சந்தர்ப்பம் இருந்தும் கோட்டை விட்டுருக்கிறார் வசனகர்த்தா. எல்லை தாண்டி போன பின் எரிக்கப்பட்டதா பஸ், அல்லது இந்திய எல்லைக்குள்ளேயே எரிக்கப்பட்டதா? இந்திய எல்லைக்குள் என்றால் விக்ரம் பிரபுவும் அவரது நண்பர்களும் இராணுவத்திற்கு தானே அவளை எல்லை வரை பாதுகாப்பாக அழைத்து சென்ற அந்த பக்கம் ஏற்றிவிட்டு வந்திருக்கலாமே. படு குழப்பமான ஏரியாது. அதுவும் அந்த பஸ் கிளம்பும் போது ஒரு காஸ்டியூம்லும் எரியும் போது இன்னொரு காஸ்டியூம்லும் இருக்கிறார் விக்ரம் பிரபு. இத்தனைக்கு பஸ் கிளம்பி 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி மேக்கிங்கில் மிரட்டி இருக்கிறார்கள். ஈயின் ரக்கை பறகுற சவுண்டு கூட அவ்வளோ துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுகிறது. SR சதீஷ்குமாரின் ஒளிப்பதிவை அப்படியே கண்களையும் மனசையும் அள்ளி கொண்டு போயிருது. டீமானின் பாடல்கள் இனிமை என்றால் பின்னணி இசை கம்பீரம். கதையின் இலைதான் நன்றாக இருக்கிறது. அதை சொல்லிய விதத்தில் ஒரு 100 பிழை இருக்கிறது. காட்சிக்கு காட்சி ஹீரோ தன் மைண்ட் பவரை காட்டியிருந்தால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருந்திருக்காது. படத்தின் முடிவை ஸ்டன்ட் மாஸ்டரின் தலையை கட்டிவிட்டு ஒதுங்கி கொண்ட டைரக்டரின் பேனாவுக்கு ஒரே ஒரு குட்டு. வெந்தும் வேகாமல் இருக்கிறது வாகா.